வணக்கம் மக்களை, இது உங்கள் சினிமா நியூஸ்ரூம் சத்யா. விக்னேஷிவன் இயக்கத்துல லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிக்க போறாங்க. அந்த படம் பேரு தான் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். சோ ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோல பேசின மாதிரி தாங்க, பிரதீப் ரங்கநாதன் தான் இந்த படத்தோட ஹீரோ. அக்கா தம்பியா நம்ம பிரதீப் ரங்கநாதனும் நயன்தாரா அவங்களும் நடிக்க போறாங்க. சோ ஜிவி பிரகாஷ் நடிச்ச சிவப்பு மஞ்சள் பச்சை மாதிரி இருக்குமா, இல்லனா ஜோதிகாவும் கார்த்தியும் நடிச்ச தம்பி படம் மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஆனா நயன்தாரா அக்கா ரோல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இமைக்கா நொடிகள் படத்தை பத்தி தாங்க பேசுறேன். அதுல நயன்தாரா அதர்வா அக்கா தம்பி காம்பினேஷன் செம்ம கியூட்டா இருந்துச்சு தாங்க சொல்லணும். சோ இப்ப இந்த படத்துக்கு வந்துடலாம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் படத்தை பத்தி தாங்க பேசுறேன். இப்ப பிரதீப் ரங்கநாதனும் நயன்தாராவும் அக்கா தம்பி காம்பினேஷன் நடிச்சா யார் அப்பாவா நடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சீமான் தாங்க இதுல அப்பாவா நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவங்க கூட எஸ் ஜே சூர்யா அவர்களும் நடிக்க போறாங்க. இத பத்தின அபிஷியல் கன்ஃபர்மேஷனுக்கு வி ஆர் வெயிட்டிங். லைகா ப்ரொடக்ஷன்ல விக்னேஷிவன் டைரக்ஷன்ல அனிருத் மியூசிக்ல உருவாக போகும் இந்த படம் எதை பத்தின கதைனா விவசாயிகள் குறித்த பிரச்சனையை பேஸ் பண்ணி வர படம்னு சொல்றாங்க. ஸ்டோரி லைன் கேட்டப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சீமான் என்ன ரோல் பிளே பண்ண போறாருன்னு. அதாவது விவசாயியா நடிக்க போறாரு. சோ அவங்க ஃபேஸ் பண்ற டே டு டே ப்ராப்ளம், அப்பா மகள் பிரச்சனை, அப்பா மகன் பிரச்சனைன்னு கதை இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் பல சினிமா அப்டேட்களோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.